அவனுக்கு தெரியல அந்த நம்பர் என்னங்கறது. அவனுக்கு பல கடவுளை கும்பிடுறான் சுமேதியரும் பாபிலோனியரும். அவன் வந்து அந்த 33 நம்ம கடவுளுக்கு தான் சொல்றோம்னு நினைச்சிட்டு அவன் சொல்லியிருக்கலாம். தேவர்களை பத்தி சொல்றவனே அப்ப நமக்கு 33 தேவர்களா அப்படிங்கிற சந்தேகம். ஐயோ, நீங்க நான் சொல்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்கல. நீங்க நம்முடைய ஒலிகள் தான் அது தேவர்னு அவன் சொல்லிக்கிறான். தவறுதலாக புரிந்து விட்டாள். அவன் நம்புறாங்க, அவன் சொல்லிக்கிறாங்க, அதையே நம்ம இது பண்ணுவாங்க. அவன் 33 தேவர்னு அவன் சொல்றான்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். நம்பர் மட்டும்தான் முக்கியமே தவிர அவன் என்ன சொல்றாங்கிறது நமக்கு அவசியம் இல்லை. அதனால வந்து அது 33 தேவர்கள் நம்ம கிட்ட இருந்தாங்களாங்கிறது இல்ல. நம்முடைய ஒலி, அதாவது தேவர்களுக்கு இணையான ஒரு அந்த ஒரு மதிப்பு மரியாதையை அந்த தமிழ் ஒலிகளுக்கு நாம கொடுத்துருக்கோங்கிறதா அதுல பொருள். சங்ககால இலக்கியங்கள் அது இல்லைங்க, கேக்குதுங்களா? சங்ககால இலக்கியங்கள் அவருடைய காலம் வந்து வேறுபட்ட கருத்து இருக்கு. சங்ககால இலக்கியம், சங்ககாலம் இலக்கியங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சே அதான் தொன்மையான இலக்கியங்கள் தமிழ்ல. இது நம்ம சொல்லிடுறேன். வேறுபட்ட கருத்துனாக்க கிமு 500 கிபி 200 வரையும் உங்க ஆராய்ச்சி மூலியமா எந்த காலத்தை சேர்ந்ததா இருக்கீங்க? இந்த சங்க இலக்கியங்களை தொகுத்து அவங்க என்ன பண்ணாங்க, அகப்பாடல்கள் எல்லாம் தனியா வச்சாங்க, இந்த புறப்பாடல்கள் எல்லாம் தனியா வச்சாங்க. இது வந்து அந்த பாடல்கள் எந்த தலைப்புல பாடப்பட்டதோ அந்த தலைப்புல பிரிச்சாங்க. இது 1000 முன்னாடி பாடின பாட்டையும் அந்த தலைப்புல வச்சுக்கிட்டாங்க, நேற்றுக்கு பாடின பாட்டையும் அந்த தலைப்புல வச்சுக்கிட்டாங்க. இந்த குழப்பத்துல என்ன ஆயிட்டுது, புறநானூறு 400 பாடலை தொகுத்துருக்காங்க. இந்த 400 பாடலும் வந்து ஒரு 1500-2000 ஆண்டு இடைவெளியில துவக்கப்பட்டது. இப்ப அத என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் வந்து கிமு 300-400 என்ற அளவுல இப்ப இதை பொழுது கொண்டுட்டாங்க. அதே மாதிரி அகத்துறை பாடல்கள் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். புறநானூற்றுல 2வது பாடல், அந்த பாடல் வந்து சேரமன்னனை பற்றி வருது. அந்த புலவர் என்ன சொல்றாரு, பாரத போர் 18 நடந்தது. இந்த 18 கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சமையல் பண்ணி சாப்பாடு போட்டிய பண்ணு அவரை வாழ்த்தி பாடுறாரு. அதனால அந்த மன்னனுக்கு என்ன பேர் வருதுன்னா பெருஞ்சோற்று சேரமான் பெருஞ்சோற்று உதியன்னு பேர் வருது. இப்படி ஒரு பாடல் வந்து புறநானூற்றுல வருது. மகாபாரதம் எப்ப போர் நடந்ததுன்னா 1300 கிமு 1300 நடந்ததாக சொல்றாங்க. இப்ப அவரு நிகழ்காலத்திலேயே சொல்றாரு, நீ சோறு போட்டிய அப்படின்னு. அவர் நீ உன்னுடைய தாத்தா சோறு போட்டாரு, முப்பாட்டம் சோறு போட்டாருலாம் சொல்லல. நிகழ்காலத்துல நீ பாடின மாதிரி அந்த பாட்டு வருது. அப்ப இந்த புறநானூற்று பாடல் எப்ப எழுதியிருப்பாங்க, கிமு 1300 எழுதியிருப்பாங்க. இப்ப சங்க காலம் எங்க போகுது, இவன் 500-1300 சொல்றதெல்லாம் ஒரு ஆய்வு மனப்பான்மை இல்லாம சொன்னவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஆய்வு மனப்பான்மை இல்லை. இப்ப நான் உங்களுக்கு சற்று முன்பு சொன்னேன்,
அந்த சங்கீதம் என்ற பகுதியில் குறுந்தொகை கலித்தொகை அகநானூர் பாடல்கள் வந்து சாலமன் பாடல்கள் வருது. சாலமனுடைய காலம் கிமு 950. அப்போ 950னா இந்த பாடல்களை அவன் தெரிந்து கொள்வதற்கு அது ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே யாராவது சொல்லியிருக்கணும். அப்போ இந்த கலித்தொகை குறுந்தொகை எல்லாம் எப்போ எழுதப்பட்டிருக்கு? கிமு 1000 எழுதப்பட்டிருக்கு. இந்த வரலாற்று செய்திகள்லாம் நம்ம புலவர்களுக்கு தெரியாதுங்க. இவங்க வெளிநாடு போய் இதெல்லாம் தேடி பார்க்கறது இல்லை. இவர்களுக்கு வந்து இந்த அரைச்ச மாதிரியே அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் அந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை சங்க இலக்கியங்களை எவ்வளோ நாளைக்கு தான் அதை பேச முடியும்? அது பேசுறவங்க அதை சரியாக கூட பேசுறது இல்லை. என்னை பொறுத்தவரையில் சங்ககாலம் என்பது கிமு 1500 முன்பு தொடங்கி இருக்கலாம். கிமு 500 அது முடிவு பெற்றிருக்கிறாங்கிறதான் என்னுடைய கருத்து. இப்போ இவங்க சொல்ற மாதிரி அந்த கிமு 300 கிபி 300ங்கிறதெல்லாம் ஒரு தவறான கணிப்பு. இது இன்னும் நிறைய செய்திகள்லாம் இருக்குங்க. இந்த திருவள்ளுவருக்கு கூட காலம் வந்து இயேசுக்கு 31 முன்பு திருவள்ளுவர் ஆண்டுன்னு வச்சிருக்காங்க. இது சும்மா ஒரு அள்ளுபுள்ளி கணக்கு. இது அப்பெல்லாம் ஒன்றும் தெரியாம வச்சிருக்காங்க. இப்போ ஒரு தகவல் வந்துருக்கு. ஷெனகா என்ற ஒரு புலவர் வந்து அகஸ்ட சீசர் காலத்தில் இருந்திருக்கான் ரோம்ல. ஷெனகான்னு பேர். அவன் வந்து பெரிய கவிஞன், ஒரு தத்துவ ஞானி. அவன் அவன் சில பாடல்கள் எழுதியிருக்கிறான். கவிதை நிலையில எழுதியிருக்கான், உரை நிலையில எழுதியிருக்கான். அதுல வந்து இலங்கைக்கு சென்று வணிகம் செய்த ரோமானிய வணிகர்களை பற்றி ஒரு குறிப்பு வருது. அந்த குறிப்பில் அவன் என்ன எழுதுறான்? திருவள்ளுவர் என்பவர் திருக்குறள் என்ற நூல் எழுதியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு கருத்தை எழுதியிருக்கான். இந்த செய்தி வந்து கிமு 550 ஆண்டுகள்ல அவன் எழுதியிருக்கான். அப்ப அவருக்கு அந்த செய்தி போறதுக்கு எவ்வளவு நாளா இருக்கும்? இந்த திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினாருங்கிற செய்தி ரோமுக்கு போறதுக்கு எவ்வளவு நாளா இருக்கும்? ஒரு 50 வச்சுங்க, இல்ல ஒரு 100 வச்சுங்க. இப்ப இவங்க கிமு கிறிஸ்துவுக்கு 31 முன்பு வள்ளுவர் பிறந்தாருன்னு எழுதிட்டாங்க. இப்ப இந்த செய்திகள்லாம் வர்றது பாத்தீங்கன்னா கிமு 200 முன்னாடியே வள்ளுவர் பிறந்திருக்கும். இப்படித்தாங்க ஒரு ஒரு செய்தியா தமிழ்நாட்டில் குறைச்சு தமிழருடைய வரலாற்றை பின்னுக்கு தள்ளிவிட்டாங்க. இதைத்தான் இப்ப மறுத்து ஒரு ஒரு செய்தியா நம்ம வெளியில கொண்டுட்டு வந்து இப்ப நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம்.